Standard 8 English. Supplementary, the woman on platform 8. Hi, friends. How are you? Na unga Arun. Enna nyabagam irukuda ungalku? Idhukku munnadi nama sandhichirukrom. Indha paadatha என் நினைவுகளோட நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருந்தேன். அப்போ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மீண்டும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த பாடத்துல உள்ள குவெஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் இல்லையா? Are you ready? Shall we start our lesson? நான் உங்க அருண் பேசுறேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கிறேன். நான் போர்டிங் ஸ்கூல்ல படிச்ச நேரம் என்னுடைய 12 வயசுல நான் அம்பாலா ரயில்வே ஸ்டேஷன்ல ஈவினிங்ல இருந்து மிட் நைட் வர தனியா நின்னுகிட்டப்போ என்னெல்லாம் நடந்ததோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த கைண்ட் வுமன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கவங்களா? ஒயிட் சாரி உடுத்துட்டு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அவங்கள நம்ம பாப்போமா? இருக்கா? நான் தான் அந்த வுமன், ஸ்ட்ரேஞ்சர். அருண் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒரு உமனை பத்தி. அந்த உமன் நான் தான். நான் அருணுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. இப்பவும் நான் அருணோட நினைவுகள்ல இருக்கிறேன். நான் அந்த இரவு நேரத்துல பயந்து போய் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருந்தப்போ அந்த அம்மா வந்து எனக்கு சாப்பிட வாங்கி தந்து ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள டைனிங் ரூம்ல கொண்டு போய் டீ, சமோசா, ஜிலேபி எல்லாம் வாங்கி தந்தாங்க. அவங்க பையனை மாதிரி என்ன பார்த்துக்கிட்டாங்க, என் கூட பேசினாங்க, ஜென்ட்லா பேசினாங்க. அதே நேரம் ஒரு பையன் ரயில்வே ட்ராக் வழியா ஓடுறத பார்த்து பயந்த அம்மா என் கைய புடிச்சுட்டாங்க. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்தாங்க. அவ்வளவு மென்மையானவங்க அந்த அம்மா. கடைசியில ட்ரெயின் வாரதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட், என் கூட படிக்கிற சதீஷ், என் வயசு ஒருத்தவன், அவனும் அவனுக்கு அம்மாவும் வராங்க. அவனும் என் கூட படிக்கிறதுக்காக வர போறான். இப்ப அவனையும் அவங்க அம்மாவையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சதீஷையும் சதீஷுக்கு அம்மாவையும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் தான் சதீஷ், அருண் சொல்றேன், அவனோட ஃப்ரெண்ட். நான் அவன் கூட படிக்கிறதுக்காக இன்னைக்கு அந்த அம்பாலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினுக்காக என் அம்மா கூட வந்திருக்கேன். பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இவங்கதான் என்னோட அம்மா. என்ன ட்ரெயின்ல ஏத்தி விடுறதுக்காக வந்திருக்காங்க. இததான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அருண் என்னையும் எங்க அம்மாவை பத்தியிருந்தா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சதீஷுக்கு அம்மாவுக்கு என்ன கைஞ்சுமன் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட என்ன பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ட்ட பேசுறது தப்புன்னு சொன்னாங்க. நானும் எதையுமே காது கொடுத்து கேட்கல. கடைசியா ட்ரெயின் வந்தப்போ சதீஷுங்க அம்மா அவங்க பையனுக்கு குட் பை சொல்லி அனுப்பி வச்சாங்க. நானும் அந்த அம்மாட்ட குட் பை மாதிரி சொல்லி அனுப்பிச்சேன். இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கிளியரா படிச்சிருக்கோம். நம்ம முதல்ல மீனிங்ஸ் படிக்கணும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா மீனிங்ஸ் படிக்கிறதுக்கு? சோ இந்த பாடத்துல நிறைய நியூ வேர்ட்ஸ் இருக்கு. சோ எல்லாத்துக்கும் நம்ம இப்ப மீனிங்ஸ் படிச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஷல் வி ஸ்டார்ட்? இப்போ நம்ம மீனிங்ஸ் படிக்க போறோம். இங்க எல்லாரும் ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபர்னோ, ரீஜன் தட் ரிசம்பிள்ஸ் ஹெல், அதாவது நரகம் போன்ற, நரகத்தை போல. அது நமக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். ரொம்ப கூட்டமா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் மீன் பண்றதுக்கு நரகம் போன்ற. ஹீவிங், to raise or lift with force, தூக்குறது, அதாவது திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நடக்கிறது, அந்த இதை வச்சு தான் அவங்க தூக்குதல் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்மேலி, டிஸ்மேலி, சியர்லெஸ், உற்சாகமற்ற அல்லது மோசமாக, ரொம்ப டயர்டா. செர்னிட்டி, ரெவரன்ஸ், அமைதியா. என்கவுண்டர், பிரீஃப் மீட்டிங், சின்ன சின்ன சந்திப்புகள். என்கவுண்டர், கிளச்ட், கிளச்ட் மீனிங்
கிராஃப்ட் டைட்லி, கிளச்ட் கிராஃப்ட் டைட்லி, இறுக பிடிக்கிறது, ஏதோ ஒன்று இறுக பிடிக்கிறது. இம்போசிங், கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ், கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் அப்பியரன்ஸ், அதாவது பார்க்கும்போதே கவர்ச்சிகரமான அழகான. எம்பாரஸ்ட், எம்பாரஸ்ட், ஃபெல்ட் ஆக்வர்ட், செல்ஃப் கான்ஷியஸ் ஆர் அஷேம்ட், ஆர் அஷேம்ட், சங்கடப்படுறது. நியூசன்ஸ், நியூசன்ஸ், காசி இன்கன்வீனியன்ஸ் ஆர் அனாயன்ஸ், தொல்லை கொடுப்போம் இல்லையா, தொந்தரவு, தொந்தரவு கொடுக்கறது. ஸ்டாகர், ஸ்டாகர்ட், வாக்ட் ஆர் மூட் அன்ஸ்டெடிலி அஸ் இஃப் அபவுட் டு ஃபால், வாக்ட் ஆர் மூட் அன்ஸ்டெடிலி அஸ் இஃப் அபவுட் டு ஃபால், அதாவது ஸ்டெடி இல்லாமல் நடந்து தடுமாறி நடந்து விழ போறது மாதிரி நடக்கிறது, அதுதான் வாக்ட் ஆர் மூட் அன்ஸ்டெடிலி அஸ் இஃப் அபவுட் டு ஃபால். So the next one, wagging, wagging, move rapidly to and fro, asairathu ange inge asairathu. Recently, feeling or expressing bitterness or indignation, feeling or expressing bitterness, adhaathu manakasappu, manakasappu. Grinning, smiling broadly, சிரிக்கிறது, grinningனாலே சிரிக்கிறது. Squatting, squatting, squatting means the சொல்லுவோம்ல தரையில் உட்கார்றது, சம்பளம் போட்டு உட்காரலாம், ஸோ அந்த மாதிரி தரையில் உட்கார்றது. Crouch or sit with one's knees bent and one's heels close to or touching the back of one's thighs, அதான் சம்பளம் போட்டு உட்கார்றது. Hustling, push roughly or docile, சலசலப்பு, ஹஸ்லிங்னா சலசலக்கிறது, முத்தரையா ரயில்வே ஸ்டேஷன்ல சலசலப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. சோ தி நெக்ஸ்ட் ஒன், ஷ்ரீக்ட், அட்டர்ட் எ ஹை பீச்ட் பியோசிங் சவுண்ட், கூச்சல்றது, சத்தமா கூச்சல், சத்தம் போடுறது. மவுட், mouth, moved slowly into the crowd station, அதாவது crowd கூட்டத்தில் அப்படி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது. patronizing, patronizing, treat in a way that is apparently kind, ஆதரவளித்தல். obviously, clear, clearly, தெளிவா, in a way that is easily perceived or understood, clearly. Jolted, mood with sudden jerk, திடீர்னு குலுக்கிறது, mood with sudden jerk. So இதோட மீனிங்ஸ் முடிச்சிட்டோம். Now we go to choose the best answer. Sadish mother handed to her son a bag of pencil, bag of vegetables, option C, big box of chocolates, option D, cricket ball. Second one, the train would come at A, 1 o'clock, option B, 12 o'clock, option C, 2 o'clock, option D, 11 o'clock. Three, the strange lady gave dash to Arun, option A, coffee and vadai, B, tea and bajji, C, tea and samosas, D, black tea and cake. Fourth one, Arun was sitting on platform dash, option A, number 7, option B, number 8, option C, number 4, option D, number 3. Fifth question, Sadish and Arun were dash years old boys, 12, option B, 11, option C, 13, option D, 10. Shall we see the answer now? Now we can see the answer. Sadish's mother handed to her son
Option C is the correct answer. Big box of chocolates, that you know it. Second one, the train would come at 12 o'clock. B option. The strange lady gave dash to Arun. Option C, tea and samosas. Arun was sitting on platform. Option B, number 8. Fifth one, Shadi and Arun were. Option A, 12 years old boys. That also we know it clearly. Now we can see the next one. Match the following. The first question, woman in white, mother of Sadish. Second one, train, boy of same age, bowler, dressed simply, Sadish, waves of stream. Fifth one, spectacles, Arun. Now we can see the answer. Woman in white, dressed simply, train, waves of stream, bowler, Arun, Sadish, boy of same age, spectacles, mother of Sadish. Now the second one, identify the character. So now we have to say who talked this. I am glad to know that. Who said this? We have to find out. Are you all alone, my dear? Are you all alone, my son? Who talked this? Yes, I am going to school. Who talked this? It's the fourth one. He is one of my friends. Fourth one. He is one of my friends. So you have to say who talked this. Fifth one. Goodbye, mother. So let us see the answer now. Identify the character. I am glad to know that. Who said this? Sadish mother. Railway station la Sadish yappo Aruna avanga ammaku introduce pandrano appo sonnadhu da. Are you all alone, my son? Idhu namakku ellarkum theriyum yaar sonna, the lady, the stranger. Yes, I am going to school. Who said? Arun. Na school ku porena ungitta solran illaya. He is one of my friends. Yaar sonna? Sadish avanga amma kitta sonnadhu. Goodbye, mother. Idu rendu perume solluvanga. Sadish said to his mother. Arun said to the stranger lady. So Arun said to the woman. Now let us see the next one. Answer the following questions. Where was Arun sitting? What was the expected arrival time of the train? What were the sights Arun had seen on the platform? What did the vendors sell? How did the women appear? Where was Arun traveling to? What did the woman buy for him? What was the advice of Sadish mother? What were the Arun's last words? What was the reaction of the woman at the end? Answer. Where was Arun sitting? So from the question itself we can write it. Arun was sitting on platform number 8 at Ambala station. What was the expected arrival time of the train? The expected arrival time of the train was at 12 o'clock at night. Pathingla question lende alaga eludalam. The expected arrival time of the train was at 12 o'clock at night. What were the sights Arun had seen on the platform? Arun saw a tide of people, the cries of various vendors and the newspaper boy. Arun saw a tide of people. Nariya makkala paatham kutta kuttama. The cries of various vendors. Porulkal vikkiravangala paatham. Newspaper boy paatham.
What did the vendors sell? The vendors sold curd and lemon, the sweetmeat and newspapers. Vendors edhellam vittanga? Curd and lemon, the sweetmeat and newspapers. How did the women appear? The woman had a pale face with dark kind eyes. She wore no jewels. She was dressed very simply in a white saree. So white saree uduthirundanga. Alaga na mugam dark kind eyes irundhuchu. Endha nagaiyume podala. So avangala nama yerkaneve paathirukom. She was very simple. The woman had a pale face with dark kind eyes. She wore no jewels. She was dressed very simply in a white saree. Where was Arun traveling to? Where was Arun traveling to? Arun enga poran? School ku padikka poran alleya? So Arun was traveling to his school. Arun was traveling to his school. Now let us see the seventh question answer. What did the woman buy for him? And the woman, ivanukku enna la vaangi kuduthaanga? The woman bought tea, samosas and jalebis for him. The woman bought tea, samosas and jalebis for him. What was the advice of Sadhi's mother? Sadhi's mother advised Arun not to talk to strangers. Sadhi's mother advised Arun not to talk to strangers. What were the Arun's last words? Arun ennadu kadaisiya sonna? The last words of Arun's were, "Goodbye, mother. Goodbye, mother." What was the reaction of the woman at the end? The end la, and the woman enna reaction kuduthaanga? Sadhi's mother was talking to her, but she didn't listen to her. Ivanga eduvume avanga pesna eduvume kaadu kuduthe kekala. She was looking at Arun. Arunaye paathukittirundanga. Sadhi's mother was talking to her, but she didn't listen to her. She was looking at Arun. Na unga Arun pesren. Nama ipo inda paadathila fill in the blanks padichirupom. Choose the correct answer padichirupom. Meanings padichirupom. Question answers padichirupom. Character, identify the character padichirupom. Idha thavira என் நினைவுகளோட இந்த பாடத்தை நீங்க அழகா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ குட் பை சொல்ல வேண்டிய நேரம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க அருண் பேசுறேன். பாய்.